Hello all, welcome back to my channel. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் வந்து 2020 ல தைவான்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி தி ரோக்கர்ஸ் 2. சோ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சோ இப்ப ஸ்டார்டிங்ல படத்துல என்ன பண்றாங்க அப்படினா, ஒருத்தர் வந்து ஹேங் பண்ணிக்க போறாரு, தூக்கு போட்டுக்க போறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அன்கிளீன் ஸ்பிரிட்டை எப்பவுமே தூக்கடிக்கவே முடியாது, எந்த விஷயத்தாலையும் ஒரு ஈவில வந்து பியூரிஃபை பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னை தனி தூக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு தைவானீஸ் மாஸ்டர்ஸ் இருப்பாங்களா, ப்ரீஸ்ட் மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த இடத்த வந்து தேடி வருவாங்க. அந்த வில்லேஜ்ல இந்த மாதிரி ஒரு 6 பேர் வந்து கண்டினியூஸா வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தூக்கு போட்டது இடத்த பார்த்து வந்திருப்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு என்னன்னா, இந்த தாய் காட் வந்து அதாவது ட்ரக் யூஸ் பண்ற டீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதை வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னப்போ, கூட வந்து ரெண்டு அசிஸ்டன்ட்டும் என்னன்னு கேட்கும்போது, நீ முத போய் அந்த கயரை அவரு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த கயரை வந்து கட் பண்றதுக்கு போகும்போது அந்த ஒரு அசிஸ்டன்ட்டோட கண்ணில் வந்து ஒரு மாதிரி ஏதோ விழுந்துடும். அவன் வந்து கண்ணை கசக்கிட்டு நிமிந்து பார்ப்பான். பார்க்கும்போது அந்த தூக்கு பொடுக்கிட்டவன் அவனை பார்க்குற மாதிரி இருக்கும், ரெட் ஐஸோட. அந்த கர்ஸ் வந்து இப்ப வந்து இவனுக்கு பாஸ் ஆயிடும். இவனோட பேர் வந்து ஹூகோ. இவன் வந்து ஹூகே என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு பாஸ் ஆன கர்ஸை வந்து காப்பாத்துறதுக்காக இவரோட மாஸ்டர் வந்து சில மந்திரங்கள் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அந்த டீமனை வந்து அவன்கிட்ட இருந்து வெளியேற்ற ட்ரை பண்ணுவாரு. அப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்துல என்ன ஆகும்னா, அந்த கர்ஸ் வந்து மாஸ்டருக்கு வந்து பாஸ் ஆயிடும். மாஸ்டருக்கு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு மேண்டேட் மாதிரி, ஒரு சின்ன செயின் மாதிரி அவருக்கு வந்து கொடுப்பாரு. எதை பார்த்தும் நீ பயந்து ஓடக்கூடாது, உன்னோட முக்கியமான வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் வந்து இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டு அசிஸ்டன்ஸும், என்னாலதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. திடீர்னு பார்த்தா அந்த தூக்கில தொங்கிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவன் வந்து மறுபடியும் உயிரோட வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து அட்டாக் பண்ணுவான். ஸோ அப்ப அவனுக்கு வந்து அடிபட்டுரும். ஸோ உள்ள வந்து இந்த ஸ்டாச்சு இருக்கும், இந்த ஸ்டாச்சூலதான் வந்து இந்த தாய் காட் அந்த டீமன் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பயங்கரமான ஃபைட் நடக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து தன்னோட மாஸ்டர் இறந்து போயிட்டான், அப்போ இவங்களே அட்டாக் பண்ணுறதுனால அந்த டீமனை வந்து கொலை பண்ணுறதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னா, பயங்கரமாக ஃபைட் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன விஷயத்து மூலமாக அவரோட கழுத்தை பிடிச்சி நெருக்கி வந்து அவன் வந்து கொண்டுடுவான். கொண்டதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா தான் தெரியும் அது வந்து டீமன் கிடையாது, அவரோட மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கே தெரியாமல் தன்னோட மாஸ்டர் கொலை பண்ணோடனே பயந்துட்டு அழுதுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹூகேக்கு என்ன இருக்குன்னா, தன்னோட பவர் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சி அவன் இந்த இடத்த விட்டு போயிடுவான். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு சின்ன யங் பீப்புள் 3 பேர் போவாங்க, அதாவது அவங்க யூடியூபர்ஸ். அப்போ வந்து இந்த பொண்ணை வந்து கூட்டு போவாங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து யோமென். ஸோ யோமென் சொல்லுவாங்க, யோமென் சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு கொஞ்சம் விஷன்ஸ்லாம் தெரியும், அதாவது அந்த டீமன்ஸ்லாம் வர்றதுலாம் அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி விஷன்ஸ் இருக்க பொண்ணை கூப்பிட்டுட்டு ஒரு யூடியூப் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, சூப்பர் நேச்சுரல் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோட்ல ஓரமாக நிப்பாட்டி இருக்கும்போது கீழே வந்து ஒரு திறப்பான். அவன் என்னன்னா ட்ரக்ஸ் வந்து கடத்துறவன், ஸ்மக்லிங் பண்ணுறவன். ஸோ அப்போ வந்து அவன் ட்ரக்ஸை வந்து வாங்கிட்டு போகும்போது தண்ணியில் இருக்க ஒரு கர்ஸ்ட் கயர் எடுத்து அவன் கட்டிட்டு வந்து அந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு போவான். பிகாஸ் அந்த ரோப் வந்து ஆல்ரெடி கர்ஸ் ஆனது, அந்த கர்ஸ் வந்து அவங்க அதை கிளீன் பண்ணும்போது ஆல்ரெடி மிஸ் ஆயிருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அவன் வந்து போயிட்டு இருப்பான். இங்கே வந்து இந்த யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஹாண்டடான ஒரு பிளேஸில் போய்கிட்டு, நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யோங்கோயை வந்து இந்த பேயை வந்து கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. போகிறவரில் இவனுக்கு கண்ணில் ஏதோ அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து கண்ணை அப்படி தீச்சிக்கிட்டே இருக்கும்போது அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறமும் அவனுக்கு கண் ரொம்ப ஒரு மாதிரி ஆகும், ஏன்னா இதுதான் அந்த டீமனோட சைன், அதாவது இந்த அவங்களுக்கு வந்து வந்துருச்சுன்னு. ஸோ அவன் தூரத்தில் பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த மரத்தில் தூக்கு போட்டுருக்க மாதிரி இருக்கும். திரும்பும் போது தான் தெரியும் அவன் தான் அதில் வந்து தூக்கு போட்டுருக்க மாதிரி இருக்கும். அவனுக்கு பார்த்தோன்னே அவன் பயந்துருவான், நம்மளே தூக்கு போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, அதை ரெண்டு பேரும் கையில் பிடிச்சிட்டு மாதிரி இவன் வந்து வீடியோ எடுப்பான். அந்த காட் இருக்காங்க இல்லையா, ஜாங்கோன்ற ஒரு கோஸ்ட் வந்து, அந்த கோஸ்ட் நீங்கள் இருந்தால் வந்தால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 தடவை நாக் பண்ணி இங்கே வந்து உட்காரு, எங்களுக்கு வந்து சயின்ஸ் காமி அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டூல் ஆட ஆரம்பிச்சிரும். இந்த பசங்க ரெண்டு பேரையும் வந்து தூக்கி அடிச்சிடும், விரட்டி இது பண்ணும். ஸோ இந்த பையன் வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டே இருப்பான், பிகாஸ் அவங்க வந்து ஆக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஏன்னா யூடியூப்ல வியூஸ் லைக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். பட் இவனுக்கு தெரியாது. பட் பயங்கரமா நடந்துட்டு போது ஒரு பொண்ணு கீழே விழுந்துரும். இந்த பொண்ணு யோமென் மட்டும் மாட்டிக்கும். ஆக்சுவலா யோமென் மாட்டும் போது பக்கத்துல வந்து ஒருத்த வந்து அவளை வந்து காப்பாத்துவான், சில மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த பொண்ணோட அந்த இதை வந்து காப்பாத்திடுவான் அந்த கோஸ்ட் கிட்ட இருந்து.
காப்பாத்துறதுக்கு அப்புறமா வந்து இவன் வந்து கண்டினியூஸா வீடியோ எடுப்பான். நீங்க யார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அவன் கோவமா திட்டு விட்டு போயிடுவான். உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு போயிடுவான். அந்த பொண்ணை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவான். பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அவனோட கழுத்துல இருக்க செயின் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த யோமன் வந்து அதை எடுத்துக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவான். போயிட்டு அவன் வந்து கேட்பா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி டீமன்ஸ்லாம் எனக்கு வந்து தெரியுது, அந்த விஷன்ஸ்லாம் என்னால் இந்த கண் வாழ்க்கையை வந்து என்னால் வாழ முடியலை அப்படின்ற மாதிரி கேட்பான். அந்த டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் டைம் ஆயிடுச்சு நீ வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் சொல்லுவான், இப்போ நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல, என்னால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செஞ்சு நீ வந்து உன் வீட்டுக்கு போய்டு, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும். ஸோ போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உள்ளே வந்து அவரோட அத்தை வந்து அங்கே இருப்பாங்க. அந்த அத்தை வந்து ஆல்ரெடி ஒரு சைக்கிக் கண்டிஷனில் இருப்பாங்க, ஒரு அன்ஸ்டேபிள்டு ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. ஏன்னா அவரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பான். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க அத்தை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இவனோட மாமா தான் வந்து யாருன்னா, அப்போ இறந்து போனான் இல்லையா, அந்த ட்ரக் வந்து ஸ்மக்லிங் பண்ணுவான்ல, அவன் தான் அந்த மாமா, அவன் தான் இறந்து போயிருப்பான். இப்போது இங்கே வந்து இந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அதை வந்து போடுவான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகும்னா, இவன் வந்து இறந்து போயிட்டான்றதை வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவனை வந்து இறக்கி வைப்பாங்க. பட் ஆனால் என்னென்னா, ஒரு நீலோன் பொசிஷன்லேயே அவன் இருப்பான். ஸோ அப்போ வந்து இன்னொரு ப்ரீஸ்ட் வந்து அந்த சில ரிச்சுவல்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீல் டவுன்லேயே இருக்க பொசிஷன்லேருந்து வந்து மாற்றி விட்டுடுவார். அவர் யாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாஸ்டர் கூட ரெண்டு அசிஸ்டன்ட் போனாங்கல்ல, அதில் இன்னொருத்தவர் தான் இவர். அவர் வந்து ஸ்டில் இன்னமும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லுவார்னா, இங்கே இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் இந்த ரோப் வந்து கர்ஸ் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் இந்த ஆம்புலெட் வாட்டரில் வந்து குளிச்சுடுங்க, நைட் டைம் வெளியில் வராதிங்க, வீட்டுக்கு வெளியில் வந்து விளக்க வர வந்து தலைகில தொங்க விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த ரோப் கர்ஸ் வந்து எப்படியாவது ரிமூவ் பண்ணிடுங்கன்னு மேயர் வந்து கேட்பாரு. ஸோ இவன் வந்து அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அசிஸ்டன்ட் ஹெல்ப் கேட்பான். பட் அவன் வந்து முடியாதுன்னு சொல்லிடுவான். ஸோ இவர் வந்து கோவத்தில் திரும்பி வந்துடுவாரு. இப்போ அந்த ஆண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணோட அத்தை வந்து அவங்க மாமா இறந்தது வந்து பார்க்க வந்திருக்கும் போது இவ கோவத்தில் கத்துவா, எந்திரி என்னை வந்து அடி அடின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் அவனை பற்றி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே ஓப்பன் ஆகும், லைக் நார்மல் ஹாரர் மூவிஸ். இவன் வந்து அந்த ஆண்ட் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லேடி வந்து பயந்து போய் வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடும் அது, பிகாஸ் ஆல்ரெடி இந்த ரோப் கர்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து இவங்களுக்கு வந்து பாஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து இவ வந்து தனியாக வீட்டில் இருப்பாள், யார் இந்த யோமின் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாள். அப்போது வீட்டுக்குள்ளே வந்து அவளோட மாமா வந்து அங்கே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, இன்னொரு வீடியோ போடலாம், அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கியா நீ, வரியான்னு கேட்டிருப்பாங்க. அவரோட மாமா திடீர்னு காணாம போயிடுவார். ஒரு ரூம்க்குள்ள இருக்க மாதிரி இருக்கும், அவங்க தேடி போவா, போகும்போது பார்த்தா கால் தறிக்கி விட்டு கீழே விழுந்துருவா, அவளோட ஃபோனும் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ உடஞ்சி போச்சுன்னு பார்த்துருக்கும் போது பின்னாடி வந்து அவர் நிற்கிற மாதிரி இருக்கும். பயந்து போய் திரும்பி பார்ப்பா, அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் பயந்துட்டு அந்த ஃபோன்லேயும் திருப்பி பார்க்க ட்ரை பண்ணுவா. அவரோட அங்கிள் வந்து அவளை அங்கே தான் இருப்பார். இவள் பார்த்தோன்னே ரொம்ப பயந்து போயிடுவாள் அவள். ஸோ வேகமாக அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவள் வந்து ரூமில் வந்து கதவெல்லாம் சாத்திக்குவாள். பிகாஸ் ஆல்ரெடி அவளுக்கு இந்த கோஸ்ட்லி ஃபிகர்ஸ்லாம் தெரியும், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் இந்த பொண்ணுக்கிட்டே இருக்கும். ஸோ பயந்து போய் ஒரு க்ளாசெட்டில் போய் மறைஞ்சு உட்காந்துருப்பாள். தேடி வந்துடுவான் அவன், அந்த அவனோட மாமா வந்து தேடி வந்துடுவான். அது ரெட் ஐஸ் வந்து அந்த மாதிரி டீமன்க்கு இருக்குன்றதை ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் கதவை திறக்கும் போது அவங்க அத்தை தான் இருப்பாங்க, பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்னா, இந்த இவங்களுடைய அங்கே ரிச்சுவல்ஸ் நடக்கும், இறந்து போனவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அவன் வந்து இது தான் வந்து ஜாங்கோயின்ற ஒரு காட், இது தாய் காட் இது. ஸோ இந்த காடை வந்து வச்சு அவங்க வந்து வழிபடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இந்த இன்னொரு ப்ரீஸ்ட்டை தன்னோட பவர்லாம் போயிடுச்சு, மாஸ்டரை கொலை பண்ணுறவன் வந்து வாழ்க்கையை விருத்து போய் உட்காந்து அவனோட வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பான், எந்த விதமான ரிச்சுவல்ஸ்னும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான் அவன். இங்கே வந்து இவங்க வந்து இந்த இதுக்கு ரோப் கர்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இவர் ட்ரை பண்ணுவார். ஏன்னா ஆல்ரெடி வில்லேஜஸ்லாம் பயந்துட்டு இருப்பாங்க அந்த ஊரில் இருக்கவங்கலாம். அவர் ட்ரை பண்ணும்போது அவரால் முடியாது, ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாசிஸ் மாதிரி பண்ணும்போது அவருக்கு அடிபட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுவான், அவனால் அவரால் பண்ணவே முடியாது. இந்த கேப்பில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த பசங்க மறுபடியும் ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இன்னொரு ப்ரீஸ்டை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவன் வருவான். அப்போ சொல்லுவான், அந்த ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த ரிச்சுவல்ஸ் அதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு வந்துடுவான். ஸோ இப்போ அதுக்கான அழகான ஒரு மேக்கப்பு அந்த மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த மியூசிக்கும் அந்த மேக்கப்பு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பண்ண ரிச்சுவல்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அது வந்து மூவியில் ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே, அதாவது பியூரிஃபை பண்ணுறதுக்கு. இங்கே வந்து அந்த யூடியூபர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த இன்னொரு பொண்ணை வந்து விரட்டி விட்டுருவான், அவன் பயப்படுறான்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஒரு இடத்துலையும் அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான்.
இப்போ வீட்டில் வந்து யாமினுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டாச்சு மாதிரி கிடைக்கும் கீழே விடுக்கிறது. ஏன்னா அவனோட மாமா வந்து அதை வந்து எடுத்துட்டு வந்திருப்பான், அந்த கர்ஸ்டான ஒரு ஸ்டாச்சுவை. ஸோ இப்போ அந்த அத்தை வந்து அதை எடுத்து பார்ப்பா, பார்த்தோடனே அந்த டீமனோட அந்த ஐஸ்லாம் வந்து ரெட் கலர் மாதிரி இவ வந்து கொஞ்சம் பயந்துடுவான், சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து யாமின் வந்து அவங்க அத்தை கிட்ட சொல்லுவா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நம்ம வந்து தாய்ப்பை போயிடலாம், அங்கே போயிட்டு நம்ம ஒரு வேலையோ ஒரு வீடோ நம்ம எடுத்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லப்ப என்னாலதான் அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி சொல்லும்போது அவ வந்து பயங்கரமா அழுவா, நான் வந்து என் வாழ்க்கையை எப்பயோ முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன், நீ வந்து அடாப்ட் பண்ணி உன்னை வந்துட்டோம் உங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம், ஸோ எனக்கு இருக்க ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ வந்து இந்த மாதிரி பேசாத, எனக்கு உன்னைய தவிர யாரும் இல்லைன்னு அவங்க அத்தை வந்து பயங்கரமா அழுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து இப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டா போய் அந்த யூடியூப் வீடியோஸ்க்காக எடுத்துட்டு இருக்கும்போது அங்க வந்து அந்த ரோப் கர்ஸை வந்து லிஃப்ட் பண்றதுக்காக அந்த ரிச்சுவல்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ரீட் வழியாகவும் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து இவங்க அத்தை வந்து இன்னும் ஏதோ இங்கிருந்து எடுக்காம இருக்கு இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக போய் அந்த ரிச்சுவலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கேட்பா, எனக்கு வந்து முடியலை, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, இங்கே வந்து வீட்டில் வந்து சம்திங் ஏதோ இருக்கு, அதை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லப்போ அந்த ப்ரீஸ்ட் வந்து இவளுக்கு வந்து ஒரு சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு உங்க அத்தையை வந்து அந்த அவங்க கொடுக்குற ஒரு மந்திரிச்ச ஒரு இதில் வந்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி விட்டுருங்க, இல்லை தொடச்சி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நைட்டில் வெளியில் வராதிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணுவாங்க. இவ வந்து திருப்பி வீட்டுக்கு போகும்போது அவங்க கூட வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர், ஆல்ரெடி இதை கிராஸ் பண்ணிட்டீங்க, ஸோ இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும், எங்கள் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பண்ணிட்டு கடைசியில் அந்த விஷயங்களை வந்து தூக்கி போட போகும்போது அங்கே இருக்க ஒரு டிடெக்டிவ் எல்லாம் வந்துருவாங்க. இது வந்து ஒரு ஸ்மக்லிங் கேஸ் வந்து, இதெல்லாம் எவிடன்ஸு, இதை அவங்க யார் எடுக்க இதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க, இது ரொம்ப கர்ஸ்டானது, இது வந்து தயவு செஞ்சு எடுத்துட்டு போகாதீங்க, இன்னும் பேடாக தான் கிரியேட் பண்ணும், நிறைய விஷயங்கள் ஆபத்தா முடியும்னு சொல்லும்போது அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தான் அவனு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு போய் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. இந்த அத்தையும் இந்த பொண்ணும் வந்து அங்க போய் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த ப்ரீஸ்ட் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்லுவான், நான் சொன்ன மாதிரி அந்த வேலைகள் எல்லாம் பண்ணினியே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவ சரின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை வந்து அங்கே உட்கார வச்சிருப்பா, அவள் கண்ணை அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அதெல்லாம் அதோட சயின்ஸு. அவன் வந்து அந்த தண்ணியை வந்து அந்த ரிச்சுவல்ஸ்ல போட்டு அந்த தண்ணியை எடுத்து வந்து அவங்க அத்தையை வந்து துடைக்க ட்ரை பண்ணுவான். துடைக்கும் போது என்ன ஆகும்னா, அவள் வந்து முகத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி ஆனால் இவன் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். பிகாஸ் ஆல்ரெடி அவள் வந்து ப்ரொசஸ் ஆயிருப்பான், அவங்க அத்தை என்னை என் மேலே என்ன நீ வந்து தண்ணியை வச்சு வச்சு நீ வந்து துடைக்க வந்த என்னை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் அவள் மாறி இருப்பா தீமனாவே. இவளை அடிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து அடிக்க வருவா அந்த பேய் மாதிரி பிடிச்சதுக்கப்புறம். ஆனால் என்ன ஆகுனா, அந்த பின்னாடி வந்து யாரோ கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் அவளை வந்து கீழே தள்ளி விடுற மாதிரியும் அடிக்கிற மாதிரியும் எல்லாம் நடக்கும். இந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்து போயிடுவான். பயந்து போயினதுக்கப்புறமா இவங்க அத்தை வந்து வேகமாக எந்திரிச்சு போய் வேற ஒரு ரூம்குள்ளே வந்து போட்டு பூட்டிடுவாங்க. இவன் வந்து தட்டிக்கிட்டே இருப்பா, அத்தை வந்து கதவை தரங்க கதவை தரங்க அப்படின்ற மாதிரி தட்டுவான், ஏன்னா ரொம்ப பயந்து போயிருப்பா. அந்த டைம்ல என்னன்னா, அவன் நிற்கும் போது அவளுக்கு பின்னாடி வந்து ஒரு மிரர் இருக்கும், அதுல இருந்து யாரோ வர மாதிரி இருக்கும். அடுத்த டைம்ல அந்த மிரர் உடஞ்சிருக்கும், கீழே ஒரு ஸ்டூல் கீழே விழுந்து கிடக்கும். இந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ப்ரீஸ்ட் வந்து பின்னாடியே வந்துருவான். வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ, எங்க அத்தை உள்ள இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவர் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாரு. கூட வந்து அசிஸ்டன்ட் வந்து என்ன பணம் கொடுப்பியா அப்படின்ற மாதிரி அவரோட வேலையை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறமா இவங்க அத்தையை வந்து பார்க்கறதுக்காக உள்ள திறந்து போனால் அவள் ஆல்ரெடி இன் பொசஸ்டு ஸ்டேட், அந்த மாதிரி ஒரு பேய் வந்து அவளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு இதில் வந்து அவள் மாறியிருப்பாள். ஆல்மோஸ்ட்டு ரொம்ப வீக்காகவும் இருப்பான் அந்த பொண்ணு. ஸோ அவளோட கண்ணெல்லாம் ஆல்ரெடி ரெட்டாக மாறியிருக்கும். ஸோ இவர் வந்து இவருக்கு தெரிஞ்சதை வந்து திருப்பி வந்து அப்ளை பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் அந்த இதோட வந்து கொஞ்சம் போயிருக்கும், போனதுக்கப்புறம் தூங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க அத்தையை வந்து நல்லா டைப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லும், எனக்கு இருக்கிறது அத்தை ஒரே ஒருத்தவங்க தான், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்குது, எனக்கு வந்து அதை பயத்தோட என்னால் வாழ முடியலன்னு சொன்னப்போ எங்கள் அத்தை தான் இருக்காங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னப்போ அவன் வந்து, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பட் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து ஏதோ எழுதுன மாதிரி நிறைய பேப்பர்ஸ்லாம் கிடக்கும். இவன் கேட்பான், இது என்ன பேப்பர்ஸ்ன்னு சொன்னப்போ எங்கள் அத்தை தான் எழுதுனாங்க வீட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லுவான். அப்போ இவ சொல்வா, சின்ன வயசில் எனக்கு ட்ரீம் இருந்தது யாரோ ஒரு டீமன் என்னோட அப்பா அம்மாவை கொள்ற மாதிரி, அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அத்தை மாமா தான் என்னை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லுவாள். இதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ரிச்சுவல்ஸ் அந்த பொண்ணுக்காக பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன மாதிரி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும் அந்த இதுக்கு, அதுக்கப்புறம் வீடை சுற்றி ஒரு ரெட் கலர் கயர்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து முடிச்சுட்டு இவர் வந்து அவர் சொல்லுவார், நான் உன்னை ஆல்ரெடி 3 தடவை உன்னை வந்து காப்பாற்றிருக்கேன், அதாவது இந்த ஷாங்கோன்ற ஒரு கடவுள்கிட்ட சொல்லி உன்னை காப்பாற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா, அந்த அங்கிளை பார்க்க போகும்போது கீழே விழுந்துருவா இல்லையா, தட்டி விழுகிறது ஒரு தடவையும், அவங்க அத்தை வந்து அடிக்க வரும்போது அவன் கையை பிடிச்சி இழுக்கிறது,
அந்த கண்ணாடி பின்னாடி ஒரு பேய் வரும்போது ஒரு ஸ்டூல் கீழே விழுவோம். இந்த மாதிரி மூணு தடவையும் அந்த காட் தான் அவளை காப்பாத்திருக்கின்ற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா நான் வந்து உனக்காக அந்த காட் கிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இவர் சொல்லுவாரு, உங்க அத்தை வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க பாடி சோல் எல்லாமே, ஸோ நீ தான் காப்பாத்தணும்னு சொன்னதுக்கப்புறம் இவன் அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வெளியில போயிருவாங்க சொல்லிட்டு இவ வந்து ஒரு இடத்துல வந்து கண்ணை முழிப்பா. ஸோ அங்கே வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்க அம்மா அப்பாலாம் அங்கே போறதெல்லாம் அவ பாப்பா. அவங்க அத்தை வந்து வழக்கம் போல ஒரு தூரத்தில் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க நமக்கு. ஆக்சுவலி அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ எழுதிக்கிட்டே இருப்பாக இவன் வந்து பார்த்துட்டு, அத்தை நீங்கள் வந்துடுங்க ஆண்ட் ப்ளீஸ் கிளம்பி வந்துடுங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் கேட்கவே மாட்டான். பட் ஸ்டில் அவளை இழுத்துட்டு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த ப்ளீஸ் சொல்லியிருப்பாரு யாராவது கூப்பிட்டா பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னப்போ இவ கேட்காம திரும்பி பார்த்துடுவா அதை மறந்துட்டு. பார்த்தோன்னே என்ன ஆகும்னா, அவங்க அந்த ரெட் கலரில் கயரில் அங்கே அந்த கட்டி வச்சிருந்த எல்லா இதுவுமே கட் ஆயிடும். எல்லாமே என்ன ஆகும்னா, அந்த ரிச்சுவல் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அவளால் வந்து அவங்க அத்தையை வந்து காப்பாற்ற முடியல. அந்த டைமில் என்ன ஆகும்னா, இவங்க அத்தை வந்து அப்படியே பெட்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம அந்த அம்மா பாட்டுக்கு கிளம்பி வெளியில் போக ஆரம்பிச்சிடும். போனதுக்கப்புறம் தானாக அந்த கண்ணாடியை பார்த்து ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு வந்து ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து தன்னோட நெக்லேயே வந்து குத்திக்குவாங்க. குத்துனோடனே இவர் ரொம்ப பயங்கரமாக அழுதுட்டு தன்னோட அத்தையை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. இங்கே வந்து அங்கே போலீஸ்லேருந்து வெளில வந்துடுவாங்க இல்லையா. ஸோ இந்த மரம் வந்து கர்ஸ்டு. ஸோ இந்த ரோப்பை வந்து ரோப் கர்ஸ்ட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அங்கே ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி தூக்கி போட்டுடுப்பாங்க. இப்போ இவன் வந்து போய் கொடுப்பான் அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட, இதுதான் அவங்க எழுதியிருக்காங்க, ஸோ இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து அங்கே போவான். யார், இந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இல்லையா உடம்பு சரியில்லாமல், அதே ஹாஸ்பிட்டலில் இவனோட அத்தையும் அட்மிட் பண்ண வருவாங்க. அப்போ வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஆண்ட் வந்து இந்த மாதிரி தானாக வந்து குத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த அத்தை வந்து, இது என்னோட தப்பு இல்லை, எல்லாமே உன்னோட ஃபால்ட்டு தான், அதை பயங்கரமான பொசஸ்டு ஸ்டேட்டில் வந்து கத்துவாங்க. ஸோ இது கேட்க எனக்கு ரொம்ப அழுக வந்துடுவாங்க, எதை தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இவளை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்காக இவன் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவான். எப்போவுமே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் ஏதாவது இருந்தால் அது வந்து பயந்து போய் நம்ம வந்து அதை ஓடக்கூடாது, அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணுன்ற மாதிரி அவளுக்கு சொல்லிட்டு எப்படி டான்ஸ்லாம் ஆடுறது ட்ரிக்ஸ்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பான். பட் ஸ்டில் அவள் வந்து கண்ணை வந்து தேய்ச்சிட்டே இருப்பாள். ஏன்னா ஆல்ரெடி அவங்க அத்தைக்கிட்ட இருந்து அந்த கர்ஸ் வந்து இவளுக்கும் வந்து பாஸ் ஆகியிருக்கும். இந்த டைமில் என்னென்னா, அந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீ கிட்ட வந்து இன்னொருத்தர் போவார். அங்கே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தேவையில்லாமல் அந்த மரத்து மேலே என்ன இருக்குன்னு பார்க்க போகும்போது அந்த ரோப்பில் இருக்க கர்ஸ் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து பாஸ் ஆகிடும். இவர் அங்கே பார்க்கும்போது ஒரு டீமன் இருக்க மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த இடத்துல இறந்துருவார், அங்கேயே வந்து தூக்கு போட்டுக்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து அதை பார்ப்பாங்க. இந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறான் இல்லையா, அவன் ஆல்ரெடி வந்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வீடியோ எடுத்திருப்பான். அது வந்து ரொம்ப பயங்கரமான வியூஸ் வந்து அதுக்கு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இவன் ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் ஈவெண்ட்ஸ் எல்லாம். அப்போ வந்து அங்கே வந்து அந்த டீமன் இருக்க இடத்துக்கு இவன் போனதுனால அந்த டீமன் வந்து இவனுக்கும் பாஸ் ஆயிருக்கும். ஸோ இவனும் வந்து அவனோட கழுத்தை நெரிச்சு வந்து அந்த டீமன் வந்து கொலை பண்ணிடும். கொலை பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து வேகமாக வந்து ஓடி வருவான். யார், அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்க, கொஞ்சம் ஃபேட்டாக ஒருத்தர் இருப்பான் அசிஸ்டண்ட்டை, வந்து நீங்கள் வாங்க சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லுவான். பக்கத்தில் அவள் படுத்து தூங்கிட்டு இருப்பான் ஹாஸ்பிட்டலில். யோமின் வந்து தூங்குவா. என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி நிறைய கர்ஸ்லாம் நடக்கிறதுனால இந்த ட்ரீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த கவர்மெண்ட்ல இருக்க அந்த அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த வேரோடு வந்து அதை எடுத்துருவாங்க. எடுத்து இவன் வந்து கத்துவான், தயவு செஞ்சு இதை எடுக்காதீங்க, இது கர்ஸ்டானது, இது இன்னும் பெரிய விளைவால் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும், ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அது அப்படின்னு கத்துவான். ஆனால் யாருமே இதை கேட்க மாட்டாங்க. அந்த ட்ரீ கட்டில் ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கும், அதை எடுப்பாங்க. எடுத்து பார்த்துட்டு அவன் கத்துவான், வேணாம் தயவு செஞ்சு தொடாதீங்க, அது ரொம்ப கர்ஸ்டானது, அது டோன்ட் டச்னு கத்துவான். கேட்க மாட்டாங்க, வெளில எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த டீமன் வந்து மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு உயிர் வந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வேகமாக வந்து இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் சொல்லுவான், இந்த அவனோட மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க, இதுதான் வந்து ஒரு தாய் டீமன், ட்ரக் டீலர்ஸ்லாம் வந்து பண்ணுறது, இதை வந்து வெளியில் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது அவனுக்கு ஞாபகம் வரும். இந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அவங்க அத்தைக்கு வந்து திருப்பி ஏதோ மொழிப்பு வந்துடும். இந்த இன்னொரு அசிஸ்டன்ட் அந்த ஒரு ப்ரீஸ்ட் இருக்கார்லையே, அவர் வந்து அந்த லேடி எழுதுனதை வந்து அவர் கிராக் பண்ணுவார். அதாவது இது வந்து ரொம்ப ஆபத்தான விளைவுகளை கொடுக்கும். இந்த தாய் டீமன் என்னன்னா, ஏழு பேரை வந்து ஹேங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையோ ஒரு ஆளையோ வந்து ப்ரொசஸ் பண்ணிட்டா அந்த ஸ்டாச்சு வந்து ஹியூமன் ஃபார்ம்ல வந்து திரும்பி வந்துடும். அது ஹியூமன் ஃபார்ம்ல வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட ஆட்சி தான் நடக்கும், அதை யாராலையும் வந்து வெல்ல முடியாது, அதோட பவர் வந்து ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். ஸோ அது ஹியூமன் ஃபார்ம்ல எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு உடம்பு தேவை, அது கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் பவர் உள்ள ஆள் தான் வேணும்ன்றப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த பவர் இருக்கும், இவனுக்கும் இந்த இன்னொரு பிரீஸ்ட் இருக்கார்ல அவனுக்கும் அந்த பவர் இருக்கும். இவங்க அத்தை வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிருவா இல்லையா. ஸோ இந்த பொண்ணு யோமின் வந்து பின்னாடி தேடிக்கிட்டே வருவா.
அவங்க அத்தையர். ஸோ தேடிட்டு வரும்போது அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஓடி வழக்கம் போல் ஒரு ஹாரர் மூவிஸில் வர மாதிரியே சில பல வேறு வேறு இடத்துக்கெலாம் போவாங்க. போனதுக்கப்புறம் இந்த ப்ரீஸ்ட்டும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுன்றதுக்காக பின்னாடியே ஓடுவான். ஓடிட்டு இந்த பொண்ணு போய் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போகும்போது அவங்க வேறு ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இவன் வந்து அங்கே போயிடுவான், அந்த பொண்ணை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீமன் கிட்ட வந்து பேசுவான். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்கும். அவங்க அத்தையை வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாள். ஸோ அப்போ வந்து ஒரு டார்க் ரூமில் வந்து அவங்க மாட்டிக்குவாங்க. ஸோ மாட்டினதுக்கப்புறமா இவன் வந்து என்ன பண்ணுவானா, எப்படியாவது வந்து அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அத்தைக்கு வந்து கொஞ்சம் அவளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணும்போது அவளோட ஃபோன் வந்து ஆக்சுவலி அந்த இடத்துல கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் வருவான். வந்துட்டுருக்கும்போது அந்த டீமனோட ஸ்டாச்சு வந்து அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்தோன்னே இவங்க வந்து ரொம்ப பயந்துருவாங்க. அவங்க அத்தை வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அங்கே வந்து பார்த்தா அந்த டீமனோட ஸ்டாச்சு வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ இவன் வந்து அவனோட ரிச்சுவல்ஸ் என்ன பண்ணணுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த ஸ்டாச்சு வந்து மறுபடியும் வந்து உயிர் பராமரிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதை பண்ணிக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து யாரோ குத்துற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து ப்ராசஸ் ஆகிருப்பாப்போ, அந்த பொண்ணுக்கு வந்து பேய் அது அந்த பொண்ணு மேலே வந்தோடனே இவன் வந்து அதை வந்து கொண்டுடுப்பா, அவனோட கழுத்தில் வந்து குத்திடுவா, அவனோட உடம்புல வந்து குத்திடுவா. குத்துனதுக்கப்புறம் ஆச்சுன்னா இவன் வந்து பயந்துருவான். அந்த கூட இருக்க அசிஸ்டண்ட்டும் நான் எதுவுமே பண்ணல சும்மா தான் வந்தேன் அப்படின்னு கத்துவான். பட் ஸ்டில் அவனையும் அந்த பேய் வந்து அடித்து போட்டுடும். போட்டதுக்கப்புறமா இவர் அப்பவும் வந்து விடமாட்டார். முடிஞ்சளவுக்கு அந்த இதையும் காயமும் பட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக சில விஷயங்களையும் அவர் பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த இவர்கிட்ட வந்து அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க வந்து அந்த டீமன் வந்து அந்த கர்ஸ் வந்து பாஸ் ஆகிடும். பிகாஸ் அதுதான் ஆல்ரெடி நடந்திருக்கு. அந்த கேர்ஸ் வந்து அவருக்கு பாஸ் ஆனதுக்கப்புறம் அவர் போய் வந்து அவருக்கு வந்து ப்ரொசஸ் ஆகிடுவார். ஸோ இப்போ அவன் ப்ரொசஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக இவளை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து அவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அதே விஷயங்களை வந்து திருப்பி பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து கீழே விழுந்துடுவார். அதை பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவன் எந்திரிப்பான். அவன் வந்து சொல்லுவான், ப்ளீஸ் அந்த இதை எடுத்துட்டு என்னை கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கும், அதில் அவனே வந்து விழுந்து அவன் வந்து இறந்துடுவான். அந்த ப்ரீஸ்ட் வந்து அந்த பொண்ணுக்காக வந்து இறந்துடுவான். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய செயின் வந்து மாஸ்டர் கொடுத்ததை அவளுக்கு கொடுத்து, இதை வச்சுக்கோ, நீ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேருந்து தப்பிச்சு ஓடாத, இது உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இறந்துடுவான். இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த டீமனுக்கு வந்து திருப்பி உயிர் வர ஆரம்பிக்கும். ஏன்னா எத்தனை பேர் அவன் கொலை பண்ணியிருக்கானோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் மேலே வந்து அது போகணும். ஸோ அந்த டீமன் வந்து மேலே எந்திரிச்சு வரும்போது பின்னாடி இருந்து இறந்து போனாலே அந்த ப்ரீஸ்ட் அவன் வந்து ஒரு டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த டான்ஸை வந்து பின்னாடி ஒரு சோல் மட்டும் வந்து அந்த டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த ரிச்சுவல்ஸை அந்த பொண்ணு மூலமாக வந்து அவன் வந்து பண்ணுவான். ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது அந்த டீமனால் அதுக்கப்புறம் இருக்க முடியாது. அது வந்து அங்கேருந்து அவங்க வந்து விரட்டி விட்டுடுவாங்க. அதோடு அந்த பேய் வந்து அங்கேருந்து போயிடும். அந்த கர்ஸ் வந்து லிஃப்ட் ஆயிரும். லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து கீழே விழுந்துருவான். ஏன்னா அவளுக்கு என்ன நடந்ததுனே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அத்தையை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நான் இப்போ வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேலை பார்க்குறேன்னு அவங்க அத்தைக்கிட்ட சொல்லி சமாதானம் சொல்லிட்டு இங்கே வருவாள். இங்கே வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த ஹோலி வாட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில நம்ம ஊரில் தாயத்தெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி. ஸோ அந்த ஒரு வேலைக்கு இவன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். அந்த இறந்து போனவருடைய அந்த இன்னொரு ஃப்ரெண்டோட அந்த இதில் வந்து என்னென்ன பண்ணணும்னு பண்ணும்போது அவர் வந்து அந்த செயினை பார்த்துட்டு சொல்லுவார், இது அவன் கொடுத்தது, இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது சொல்லுவான், அவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டியவங்க. இந்த ஷாங்காயின்ற ஒரு காட் வந்து தன்னோட சிஸ்டர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். கல்யாணம் பண்ணி போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து கோஸ்ட்டுக்கு வந்து கமாண்ட் பண்ணி தன்னுடைய சிஸ்டர் ஃபாலோ பண்ண சொல்லி ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த ரிலேஷன்ஷிப் தான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஸ்டூலை பார்ப்பாங்க. அந்த ஸ்டூல் தான் அந்த பொண்ணுக்கு வந்து காட் வந்து கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. இதுதான் அந்த காட் அது. ஸோ அவளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து. இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த யூடியூபர் இறந்து போயிருப்பான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்காக அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து போயிருப்பான். அவகிட்ட இருந்த கர்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். அந்த பொண்ணு வந்து மறுபடி கண்ணை தேய்க்க ஆரம்பிப்பா. அவளுக்கு வந்து ப்ரொசஸ் ஆன மாதிரி படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அடுத்த படத்துக்கான லீடாக. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.